இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நம் மனதில் நினைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு ரகசிய நேரம் இருக்கின்றது. அது மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வரக்கூடிய சோடச கலை நேரம்தான். அகத்திய முனிவரின் பாடல் மூலம் இந்த உலகிற்கு கூறப்பட்டது சோடச கலை. இந்த சோடச கலை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் உள்ளன. திதிகள் என்றால் கலைகள் என்ற அர்த்தமும் உண்டு. ஆனால் இந்த 15 அல்லாமல் 16வதாக ஒரு கலை உள்ளது. அதையே சோடசை கலை என்று கூறுகின்றோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்த அம்சமானவர்தான் திருமூர்த்தி. இந்த சோடச கலையின் அருளினை திருமூர்த்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அருள்கிறார். பொதுவாகவே சோடச கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டிருந்ததால்தான் அவர்களால் விரும்பியவற்றை பெற முடிந்தது. இந்த சோடசை கலை நேரமானது நாளை 27/4/2021 செவ்வாய்க்கிழமை காலை 8:30 முதல் 10:30 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த நேரத்தை நீங்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இந்த நேரத்தில்தான் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியின் ஆளுகையில் இருக்கும். இந்த பூமியில் உள்ள மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் சூட்சுமத்தில் அதிரும். அந்த நேரத்தில் நாம் மனதில் எதை நினைத்து கொண்டு தியானம் செய்கின்றோமோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த வேண்டுதல் ஏதாவது ஒன்றை நோக்கித்தான் இருக்க வேண்டும். பல வகையான வேண்டுதல்களை வைக்கக்கூடாது. மேலும் நீங்கள் கேட்கப்படும் கோரிக்கைகளுக்கு நீங்கள் தகுதி உடையவரா என்று உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அதுபோல நாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் நமக்கு தேவையானவற்றை தியானத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கோரிக்கைகளை வைக்கும்போது சிலருக்கு ஒரு முறையிலேயே அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும், சிலருக்கு பல மாதங்கள் எடுக்கும். இது உங்களின் மன வலிமையை பொறுத்தது. இந்த சோடசை கலை தியானத்தை நாம் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ மேற்கொள்ளலாம். தியானத்தின் போது அந்த இடம் அமைதியாக இருக்க வேண்டும். மேலும் வெறும் தரையில் உட்காராமல் ஒரு மரப்பலகையின் மீதோ அல்லது துணி விரித்து அமர்ந்து கொள்ளலாம். பொதுவாகவே தியானத்தின் போது அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இறுக்கமாக ஆடை அணியக்கூடாது. வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம். நோய் தீர வேண்டும், செல்வந்தர்களாக ஆக வேண்டும், கடன் தீர வேண்டும், இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றினை மட்டும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சோடசை கலையின் மனிதர்களாக பிறந்த யார் வேண்டுமானாலும் செய்து பலனை பெறலாம். இந்த சோடச கலையை நேரத்தை பயன்படுத்திதான் சேட்டுகளும் மார்வாடிகளும் எல்லா தலைமுறையிலும் செல்வந்தர்களாகவே இருக்கின்றனர். எப்படி டாட்டாவும் பிர்லாவும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கின்றன, இப்படி ஒரு நாளாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? பொதுவாகவே அவர்கள் தங்களது மாத வருமானத்தில் ஒரு பங்கை அந்த மாதமே அன்னதானம் செய்வதற்கு ஒதுக்கி அந்த மாதம் அன்னதானம் செய்து விடுகின்றனர். இரண்டாவதாக, வீட்டை எப்போதும் குப்பை கூளம் இல்லாமலும் கெட்ட வாசனை அடிக்காமலும் பார்த்து கொள்கின்றனர். அதாவது வீட்டில் நறுமணம் எப்போதும் இருக்குமாறு செய்கின்றனர். எங்கே நறுமணம் உண்டோ அங்கே அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்கிறார்கள். பொதுவாகவே அமாவாசை ஆண்களை அதிகம் பாதிக்கிறது, பௌர்ணமி பெண்களை அதிகம் பாதிக்கிறது. அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளும் பாதிக்கின்றன. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கின்றது. மேலும் வளர்பிறையில் 15 திதிகளும், தேய்பிறையில் 15 திதிகளும் உள்ளன. மேலும் 10வதாக ஒரு கலை இருக்கின்றது, அதுதான் சோடச கலை. இந்த சோடச கலையை பயன்படுத்திதான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்கின்றனர். தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தர் அவர்களின் வழி வம்சமாகத்தான் இருக்கிறோம்.
இதை அறியும் வரை தின வாழ்க்கையே சோதனையாக இருக்கின்றது. அறிந்தது முதல் நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதை திசை மாறி விடுகின்றது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் அம்சமானவர்தான் திருமூர்த்தி. இவர் இந்த சோடச கலையில் தனது அருளை ஒரு சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடுக்கு போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும். பொதுவாகவே பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் உயிரினங்களும் மனிதர்களும் சூட்சமமாக அதிரும் அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். மேலும் தியானம் செய்யும் போது நாம் பட்டினியாக இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்காது. இந்த தியானத்தை ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மனிதராக பிறந்த எவரும் செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை நினைத்து நீங்கள் தியானம் செய்து வர உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். மேலும் சோடசக்கலை நேரத்தில் கிறிஸ்தவர்கள் யா கேப்ரியல் என்று பச்சை மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கலாம். பச்சை மெழுகுவர்த்தி கிடைக்காதவர்கள் வெள்ளை மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கலாம். மேற்கு திசை பார்த்து நின்று ஜபிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் வெள்ளை ஆடை அணிந்து ஒழுகு செய்த பின் அத்தர் பூசி மேற்கு திசை பார்த்து நின்று அல்லாவை நினைத்து ஓத வேண்டும். மேலும் மாபெரும் மகத்துவம் நிறைந்த இந்த சோடசக்கலை நிறத்தை தவறவிட வேண்டாம். பொதுவாகவே நம்முடைய சித்தர்கள் நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த சோடசைக்கலை நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள். அதாவது நாளை 27/4/2021 செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் நாம் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும். மேலும் நினைத்தது நிறைவேறும். அஷ்டலக்ஷ்மியின் அருளோடு செல்வ வளம் பெருகும். பொதுவாகவே மனிதர்களாக பிறந்த அனைவரும் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த பணத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை இருக்கிறது. அதாவது வரவு 8 செலவு 10 என்ற பழமொழிக்கேற்ப எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் மிச்சப்படுத்த முடியவில்லையே என்று சிலர் புலம்புவர். பொதுவாகவே நம்முடைய வருமானத்தில் செலவு போக ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். மேலும் ஒரு பகுதி பணத்தை சேமிப்பு கணக்கில் வைக்க வேண்டும். மேலும் சிலருக்கு பணம் சம்பாதிக்கத்தான் தெரியும், எப்படி பெருக்குவது என்பது பற்றி தெரியாது. ஆனால் பணத்தை எப்படி பெருக்குவது, பணத்தை எப்படி தக்க வைப்பது என்ற சூட்சமம் சிலருக்கு தெரிந்திருக்கிறது. பொதுவாகவே நிறைய பேருக்கு பணக்காரனாக வேண்டும், ஏன் கோடீஸ்வரனாக வேண்டும் என்று கூட பலருக்கும் ஆசை இருக்கும். சுக்கிரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் பணக்காரர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார்களா, நம்ம வீட்டிற்கு எல்லாம் வரமாட்டார்களா என்று பலரும் நினைப்பார்கள். மகாலட்சுமியையும் குபேரனையும் நம் வீட்டிற்கு வரவழைக்கும் தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் உள்ளது. அதை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர்கள் ஆகலாம். அதாவது மாதத்தில் 2 வரும் சோடசை கலை நேரம்தான். பூஜை அறையில் சுத்தமான ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும். நம்முடைய தேவையை என்னவோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும். இந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்த யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நோய் தீர, கடன் தீர, வம்பு வழக்குகள் தீர, பிரிந்த தம்பதியர் சேர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். மேலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் அம்சமானவர்தான் திருமூர்த்தி. இவர் இந்த சோடசக்கலையில் தனது அருளை ஒரு சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். இந்த நேரத்தில் பிரபஞ்சமே ஒரு சூட்சமத்தில் மூழ்கியிருக்கும். இந்த நேரத்தில் நாம் முறையாக தியானம் செய்து வந்தால் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் சகல உயிரினங்களும் ஒவ்வொரு மனிதனும் சூட்சமமாக அதிரும். அந்த நேரத்தில் நாம் மனதால் என்ன வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். மேலும் நம்முடைய எண்ணங்கள் யாவும் நேர்மறையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே நாம் ஒன்றை நினைத்து கொண்டே இருந்தோமானால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற
பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.